காலம் எழும்பி எத்தனை இடத்துக்கு இப்போ கூட்டி போயிட்டு வந்துட்டீங்க. எனக்கு சரியாகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒரு உடுப்படுக்கணும், பர்ஸ் வாங்கணும், பேக் வாங்கணும், செருப்பு வாங்கணும்னு தெரியறேன் தெரியுதா? ஒரு கடையை தர எத்தனை கடையை கூட்டி கொண்டு போனீங்க? ஏதாவது ஒன்று சரி வந்துச்சா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, காலம் எழும்பி பாருங்க, இப்போ இந்த உச்சி வெயில் வேற, இந்த வெயிலுக்கால நீ எந்த கடையை கூட்டிட்டு போறது? எங்க போக போறோம் இனி? என்ன வாங்கணும்? எனக்கு தேவையான எல்லாமே வாங்கணும். உடுப்பு வாங்கணும், செருப்பு வாங்கணும், சீப்பு வாங்கணும், பவுடர் வாங்கணும், மேக்கப் சாமான் எல்லாம் வாங்கணும். என்ன செய்யற? லேடி ஜே என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு என்னெல்லாம் உடுப்பு வேணுமோ அவ்வளவும் இருக்கு. முக்கியமா இந்த கர்ப்ப காலம் மெட்டர்னிட்டி உடுப்புகள் எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே அண்மை காலத்துல நான் நிறைய இடங்களுக்கு தேடி திரிஞ்ச, நான் கிடைக்கல. ஆனா இந்த படைய பாருங்க, அப்படி வடிவா இருக்க வெளியிலேயே நல்லா இருக்கு. கொஞ்சம் பாருங்க, சானிடைசர் போட்டுட்டு போ. கொரோனா செத்து அதுக்கே இது கட்டியாச்சு, என்ன பாடம் கட்டியாச்சு. அவர் பேசுறாரு தெரியுமா? பேசி வாய கொடுத்து பேச மாட்டாமா? உடுப்பு வாங்க வந்தா இது என்னது? இது பாத்தீங்களா, ஆரம்பமே பூவெல்லாம் அமைச்சு வரவேற்கிறாங்க. நான் அப்படித்தான் எதிர்பார்த்தேன். நான் இப்படி பூ தான் அமைச்சு வரவேற்கிறோம். கொஞ்சம் என்ன வாங்கணும்னு முதல்ல சொல்லுங்க. கொஞ்சம் பண்ணுங்க, கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் ஏசியில சில நேரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? இந்த மாதிரியான ஷோரூம்களுக்கு இல்லாம போய் இந்த பக்க டைமில் ஏசி கார்டு வாங்குறதுக்கு நாலு மாடி என்னும் போது ஏறு ஒரு ஒரு மாடிக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் சொன்ன வச்சா கூட சரி, 20 நிமிஷம் ஃப்ரீ ஏசி கார்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி போவோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ள சமையலுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அதாவது பொதுவாக ஒரு ஒரு இடத்துக்கு வந்தவன் சொன்னா, சில நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு எப்படி ஒவ்வொரு கடைக்கும் போவோம். ஒரு காலத்தில் இந்த உடுப்பு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவோம், இந்த மாதிரியான கிச்சன் சாமான்கள் இந்த மாதிரி சட்டி வாங்குற ஒரு கடை, பானை வாங்குற ஒரு கடை, கரண்டி வாங்குறதுக்கு இன்னொரு கடை கடைவோம். ஆனால் இப்போ இருக்கிற எல்லா இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு வித விதமான பொருட்கள் வச்சுருக்காங்க. ஒரே கூரையின்கள் நான் முதல் விளம்பரம் கேட்போம். ஒரே கூரையின்கள் நான் அப்பவே யோசிக்கிறது இல்லை, ஒரே கூரையின்கள் சொன்னால் கூரை கிடையில வைப்பாங்களோ? அப்போ இப்ப விளங்குதா? இப்பதான் எனக்கு விளங்குது. இந்த ஒரே கூரைங்கள எல்லா பொருட்களும் இருக்கு. என்னத்து வந்தீங்க? நான் உண்மையா வந்தது பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்க. ஆரம்பத்துல வந்தது எனக்கு வாங்க, பிறகு வந்தது பிள்ளைகளுக்கு வாங்க. பிள்ளைகளுக்கு வந்து வாங்கும் போது அப்படியே அங்காள் பக்கம் திரும்பும் போது இன்னொரு விஷயத்த கண்டுட்டேன் நான். என்னது? சரியா, அங்க பிள்ளைகளுக்குரிய வாகனங்கள் எல்லாம் நிக்குது. நல்ல காலம் பிள்ளைகளை கூட்டி வரல. அது இது இப்ப இந்த கடை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லணும். சில வீடுகளை சொல்லுவாங்க, புள்ளட பேரை சொல்லி பூதம் சாப்பிடறேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லை, இதுக்கெல்லாம் நான் அவமானது, இந்த அவமானத்துக்கு எல்லாம் நான் அழுநாள் கிடையாது. எனக்கு என்ன தேவையோ நான் முடிச்சுட்டு தான் போவேன். நீங்க வாங்க, இது இப்ப இந்த கடைன்னு சொல்லி நான் கட்டாயம் சொல்லணும். லேடி ஜே. ஓ, லேடி ஜே. லேடி ஜே அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான இந்த காட்சியத்துல வந்து எல்லா விஷயமும் இருக்கு. நான் ஓண்ட பேசுறேன். இது வந்து ஹை லெவல் வீதி மகாரகமா. மகாரகமா அட்ரஸ் எல்லாம் தரோம் உங்களுக்கு. ஓகே, இப்ப வந்து இந்த பக்கம் இந்த வாகனங்களை காட்டுங்க. பிள்ளையோட வாகனங்களை? இது வாகனம் இல்லது, இது வாகனம் இல்ல முருகேசா. இது பிள்ளையோட பொறுத்த வரைக்கும் இது வாகனம் தான். அவங்களோட வாகனம் என்ன தம்பி? வாகனம் பேர் வச்சாங்க தெரியுமா? வா கவனம். அதான் வாகனத்துக்குரிய அர்த்தம். அப்பா பயங்கரம். நீங்க வாங்க வா. ஆனா கவனம் சின்னவர்களுக்கான பொருள், இதை பாருங்கள், இது பெரியவர்களுக்கான பொருள், இதை பாருங்கள், இது வாகனம், இதை பாருங்கள், நாங்க மேல போவோம் வாங்க. இது ஆஹா, இது என்ன அழகான ஒரு ஆடை, மிகவும் சிறப்பாக இருக்கிறது. 500 ரூபாய் விலை. 500 ரூபாய் விலை. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கு பாருங்க, இது வந்து நான் இதுவரைக்கும் பார்க்கல இந்த மாதிரி ஒரு இந்த தள்ளுவண்டியில. நான் தள்ளுவண்டிலான்னு சொல்லுவேன். எனக்கு என்ன பேருக்கு சொல்லுவாங்க? இது சைக்கிளோட சேர்ந்த ஒரு தள்ளுவண்டி தான்.
சைக்கிள் தான் சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக வந்து இதில் பிள்ளைகளை வச்சு நாம தள்ளி கொண்டு போவோம். இது வந்து அவங்க வந்து அவங்களே தங்களை தள்ளி கொண்டு போவாங்க. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. இது சைக்கிள் தான் ஓடி ஓடி போறது, வெயில் படாம மூடி கிடக்குது, பிள்ளைகள் விழுந்துடாம ரெண்டு சைட்லயும் போட்டுருக்கு. இதுக்குள்ள வெயில் படாமே மூடுறாங்க. இதுதான் வெயில் இல்லாத இது. இப்ப ஒரு இதுக்கு போட்டுக்க வெளியில போகும்போது வெயில் தானே என்ன? அப்படியா? ஒரே கூரைங்கல எல்லாம் கிடைக்கும்னு சொன்னா தானே, அதுக்கு இது ஒரு உதாரணம். விளக்குமாறு விளக்கு ஈகிள் கட்டு. நாங்க விளக்குமாறுன்னு தான் சொல்றோம். நாங்க கொஞ்சம் மரியாதையா ஈகிள் கட்டுன்னு நாங்க சொல்றாங்க. நான் சொன்னா சரிதானே, பிள்ளையோட பேரை சொல்லி பூதம் சாப்பிட்றன்ற சரியா? வாங்க வாங்க, இங்க பாத்தீங்களா இதெல்லாம் இருக்கு. இது இது சரக்கு விளையாடுறது, மற்றது இந்த தொட்டில், டாய்ஸுகள், அது இது கதிரை, இது வந்து என்ன தெரியுமா? மசாஜ். ஓ, மசாஜிங்கா? அப்பாடா நல்லா இருக்கு. இது வந்து விக்கிறதுக்கு இல்லை, நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் இருந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக டாய்ஸ் வாங்குறேன். ஏன்னா இங்கே இருக்கிற விலை குறைவாக தான் இருக்கு. கரையா இந்த கடையை வந்து நான் தவற விட்டுட்டேன். இனி நான் தவற விட மாட்டேன். இந்த கடைக்கு தான் நான் வருவேன். ரைட், நாங்கள் வந்து அடுத்ததாக போகிறோம். முதலாவது மாடிக்கு போகிறோம். ஆனால் விலை நான் சொன்ன மாதிரி விலை நல்லா தான் இருக்குது. விலை நல்லா குறைவு. 290 ரூபா 290 ரூபா நல்லா இருக்குது. நல்லா கொட்டணும் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுன்னு ஒரு படிக்கிறனு கிடைக்குது. வயசு போயிட்டு தானே, வயசு போயிட்டு தான் தெரியாதா? உண்மையிலேயே நல்ல மெட்டீரியல், நல்லா இருக்கு, வித்தியாசம் நல்லா இருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு சாதாரணமாவே நல்ல துணியில உடுப்பு போட்டா பிள்ளைகள் வந்து நல்ல சௌகரியமா உணர்வாங்க. அந்த மாதிரியான ஒரு முளை பேசாம விளம்பரத்தில் நடிக்க வைக்கலாம். நடிக்க வைக்கலாமா? இதெல்லாம் உடனே உடனே பிறந்த பிள்ளைகளுக்கு போடுறதுக்கான உடுப்பு. பிறந்த பிள்ளைகளுக்கு உடனே போடுறது, உடனே போடுறது. 290 ரூபா தான் விலை. இங்கே பாருங்க, 290 ரூபா பிரம்மாண்டமா இருக்கு. இப்படி ஏசி எல்லாம் போட்டு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே காசு எடுப்பாங்க. ஏசிக்கு சேர்த்து காசு எடுப்பாங்கன்றது நம்ம ஒரு பீரிய கிளப்பி வச்சிருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்க்கும் போது நிறைய செலக்சன் இருக்கு. அது மட்டும் இல்லாம விலையும் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி இருக்கு. அதாவது பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம். ஆனா விலைய பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வாங்க கூட்டின விலை. இந்த முதலாவது மாடியில் வந்து பாத்தீங்கன்னா சின்னாக்களுக்கு தேவையான இந்த தொப்பி, இங்க பாருங்க இந்த தொப்பி எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் இது காஷ்மீர் போக்குள்ள இந்த தொப்பியை நான் பார்த்தேன். 390 ரூபா இந்த தொப்பி. சின்னாக்களுக்கு வந்து உண்மையில நல்ல லாபமா ஆடைகள் வாங்கலாம். இங்க உருப்பல் வாங்கலாம். அதுவும் சின்ன பிறந்த பிள்ளைகளுக்கான ஆடைகள். எல்லா கலர்லயும் இருக்கு. உண்மையான விஷயம் இப்ப நாங்க கூட கிட்டடியில சின்ன வரக்கும் போது நிறைய உடுப்புகள் வந்து சின்ன சின்ன உடுப்புகள் தேடி திரிஞ்சனா உங்களுக்கு ஞாபகமா? 2 கிழமையில நான் 2 மாசமா தேடி திரிஞ்சேன். ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஆனா நான் இந்த கடையை தவற விட்டுட்டேன். இதை வச்சு மூக்கு துடைக்கிறது நீங்க வச்சு. எந்த இயல்பே அப்படித்தான். நான் என்ன அது நல்லா இருக்கு. பாட்டி அதுகளுக்கு போறதுக்கு நல்லா இருக்கும். பாட்டி போறது, பாட்டி போடுறதுக்கு இல்ல, பாட்டி பாட்டி வேற. இப்ப வந்து இருக்கிற மாடி மூன்றாம் மாடி.
என்ன கேமரா மூவ் ஆகுது, என்ன ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அங்க. இப்ப தெரிகிறதா? உண்மையாவே இந்த மாதிரி நிறங்கள், இந்த மாதிரி இது பாக்குறதுக்கு, இந்த மாதிரி பிளேன் சாரி, ஓ இந்த மாதிரி போர்டர் வந்தெல்லாம் தேடி திரிவோம். என்ன கம்ப்யூட்டர் கதை எல்லாம் அந்த மாதிரி தேடி திரிவோம். தேடி திரியக கிடைக்காது. இங்க பாருங்க என்ன கலர்ல இல்ல. முக்கியமா வந்து இந்த பேங்க்ல வேலை செய்யற என்ன கலர்ல இல்லன்னா என்ன முதல்ல சொல்லுங்க. இது வந்து நல்ல ஒரு கிரீம் கலர். இது என்ன கிரீம் சாரி? சாரியா? என்னடா பா இது? இதுதான் சாரியா? பார்த்தாலே தெரியும் தான சாரி என்று. ஒரு ஒரு பிரவுனும் கலந்திருக்கு இதுல. 1990 10 ரூபா குறைய 2000 ரூபா. நல்லா இருக்கு, நல்லா கொட்டனா இருக்கு. முக்கியமான விஷயம் அதான் நல்ல மெட்டீரியல். அதாவது இந்த பேங்க்ல வேலை செய்யறாக்கள், மற்ற டீச்சர்ஸ், அதோட ஏதாவது நீங்க இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறாக்கள், சாரி 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 என்று தேடி திரிவீங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்க நீங்க வேலை செய்யறீங்களோ அதுக்கேத்த மாதிரியான சாரி எல்லாமே இருக்கு. இதுவும் வந்து நல்ல ஒரு சாரி தான். இந்த சாரியை வந்து நாங்கள் சொல்வது சந்திரவட்டக்கல் மாதிரி சக்கரமா இருக்கு. சரியா? ஓ காட்டன் பச் சாரி. சரியா? அதான் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு என்ன மாதிரியான சாரி. நாங்க டிஸ்டர்ப பண்ணா நீங்க வைக்கிறது. பெண்கள் வந்து இந்த உடுப்பு கடை சாப்பாடு கடை வந்தா எப்படி மாறுறாங்க பாருங்க. இந்த முதலாம் மாடி ரெண்டாம் மாடி வரும்போது எந்த ஒரு சலனமும் பெரிய அளவுல இருக்கல. இதுக்குள்ள வந்தோடனே அந்த கரையில ஒரு மீன் போட்டு உடனே எப்படி துடிக்கீங்க, இப்படி துடிக்கும்ல அந்த மாதிரி அந்த தண்ணி கெடுத்து போடும் வரைக்கும் அது துடிச்சு கொண்டே இருக்கும். இருக்கும் அந்த ஒரு இருக்கு. இப்ப எனக்கு என்ன தேடுக்கிற எந்த சாரியை நான் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாம எதையுமே எடுக்க போறேன். அப்படியே வாங்க, அப்படி வாங்க, தெரிஞ்ச எதையுமே நீ எடுக்க போறல. இங்க பாருங்களேன் இங்க தேடினாலும் கிடைக்குமா? விலையை பாருங்களேன், 4990 ரூபா. உண்மையா இது நல்லா இருக்கா இல்லையா? உங்க மனசாட்சியை தொட்டு அந்த டிவியில ஒரு ஹோம் சேனல்ல உங்களை சேர்த்து விடுறேன். விளம்பரத்துக்கு நீங்க செய்யணும். இங்க பாருங்க, உண்மையா இது நல்லா இருக்கா இல்லையான மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்களேன். நல்லா இருந்தா என்ன செய்ய போறீங்க? இங்க உண்மையா நல்லா இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க? நல்லா தான் இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் என்ன இருக்குடாப்பா இங்க பாத்தீங்களா? என்னது வீணப்பட்டி மாதிரி இருக்கு. பூனை வந்து பட்டியில எப்படி தான். இது வந்து லெஹங்கா. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 22,490 தான். என்ன இது பார்த்ததுல பெரிய பெரிய இருக்கு. பார்த்ததுலயே பாரு. அதான் இது வந்து உண்மையில இது கல்யாணத்துக்கு போடலாம். ஒரு கல்யாணத்துக்கு 22,000 சாரி வாங்குறாங்களா? அநியாயம். நான் வந்து இப்ப ஏளியா கட்டிட்ட போல இங்க பாத்தீங்களா? ரெண்டு சாரியா? இல்ல இல்ல, இது லெஹங்கா. இது லெஹங்கா மாங்கான்னு கொண்டு என்னடா இது புதுசா இருக்கு அப்படி. லேடி ஜே என்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பெண்களுக்கு என்னெல்லாம் உடுப்பு வேணுமோ அவ்வளவும் இருக்குது. முக்கியமாக இந்த கர்ப்ப காலம் மெட்டர்னிட்டி உடுப்புகள் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே அண்மை காலத்தில் நான் நிறைய இடங்களுக்கு தேடி திரிஞ்சு நான் கிடைக்கல. ஆனால் இந்த என்னது இது தேடி திரிந்தேன். ஆனால் இங்கே வந்திருந்தால் எல்லாமே எடுத்திருக்கலாம். டூ லேட். முக்கியமாக பெண்களுக்கு தேவையான உள்ளாடைகள் எல்லாமே இருக்குது. அதுலேயும் இந்த பாலூட்டும் தாய்மார் ஃபீடிங் ப்ரா, அது வந்து நாங்கள் நிறைய இடங்களில் தேடி திரிவோம், கிடைக்காது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, அளவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. இது எந்த இடம் அப்படின்னு சொன்னால் டெனிமுக்கான ஒரு இடம். டெனிமுக்கு தனியாக ஒரு இடம். அதுவும் என்ன சொல்கிற நல்ல வடிவாக வடிவம் வச்சுருக்கு. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெனிம்ன்றதை வந்து டெனிமாலேயே அடுக்கி வச்சிருக்கணும்டா, வேறு லெவல். சரியா? முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் இருக்குது. நிறைய வித்தியாசம் வித்தியாசமான டெனிம் எல்லாமே இருக்குது. என்ன பிரச்சனை? இது டெனிம் தானே இது. ஓ டெனிம் உடுப்பு, டெனிம் இப்படி பினஃபோம் மாதிரி இப்படி உங்களுக்கு டிஷர்ட் போட்டும் போடலாம், போடாமலும் போடலாம். என்ன இப்படி இப்படி போடுறது? பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்களா? உண்மையா? ஒரு ஒரு பொதுரிவுக்காக கேக்குறேன். வேற ஒண்ணு இல்ல. இது வந்து இதெல்லாம் ஃபேஷன். இதெல்லாம் ஃபேஷன் பெண்களுக்கானது. ஓ இப்ப நார்மலாவே ஒரு ஒரு டெனிம் வந்து சரியான விலை 6000 ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா அது வந்து 3450 ரூபா தான் இந்த டெனிம். அந்த டெனிம் கூட நல்ல விலை குறைவா தான் இருக்கு. இருக்கு. Thank you.
தெரியல. மாஸ்க்கும் சேர்த்து வச்சிருக்கிறோம் நாங்கள், சீப்பும் வச்சிருக்கிறோம், சீப்பும் வேண்ட மாதிரி மாஸ்க்கும் இருக்கு. மணியாச்சு. அடுத்தது வந்து அப்படியே கீழே இறங்கி வரும்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மணிக்கூடுகள், சுவர் மணிக்கூடு, மற்றது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாமே இருக்கு. அதோட இந்த சின்ன சின்ன வேவி எல்லாமே இருக்கு. அதோட இது இந்த இடத்த ஃபோன் கடை இருக்கு. அதாவது கேமராக்கு, அதாவது ஃபோன்ட கேமராக்கான கவர், ஃபோனுக்கான கவர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த வாகனத்தில் போகும்போது உங்களுடைய ஃபோன் அதில் தொங்க போடுறதுக்கு, தொங்க போடுறது இதெல்லாம் இருக்குது. இது இது வந்து இன்னும் ஒரு இடம் உண்டு. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அதாவது க்ரோசரி ஐட்டம் கூட இதுக்குள்ள இருக்கு. இதில் முக்கியமாக இலங்கை ஐட்டம் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம் இருக்குது. இதில் இங்கே அதான் இலங்கை, இந்த 90% இலங்கையில் தயாரிக்கிற பொருட்கள், அதாவது தரமான பொருட்கள் இங்கே நிறைய இருக்குது. தேங்காய் எண்ணெய், அதோட இந்த இதெல்லாம் வாசனத்திறன், கரவா, கராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் ஒரு ஒரு பேக்காக வச்சுருக்காங்க. ஒரு ஷோரூமே என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே, உடுப்பு மட்டும் இல்லை, ஒரே குறையின் கீழ் எல்லாமே, ஒரே அதுதான் ஆரம்பம் சொன்ன மாதிரி தான், ஒரே குறையின் கீழ். அந்த பக்கம் காஸ்மெட்டிக் பொருட்கள் இருக்குது, இந்த பக்கம் வில் போடுற கவுண்டர் இருக்குது. அப்போ நாம் இந்த பக்கத்தில் போவோம். பர்சன்ட் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது அப்படின்றது சாதாரண சொல்ல முடியாது. கொஞ்சம் போயிட்டு வரும், ஆ போகலாம், அது போகலாம். லேடி ஜே அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் மேல சர்ச் பண்ணால் கூட ஈஸியாக வரும். இங்கே இருக்கிறது மகாரகமில் இருக்கிறது பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம். அதே மாதிரியான பிரம்மாண்டமான ஷோ வந்து பொருளையிலும் இருக்கு, பொருளையில இருக்கு. முக்கியமாக பார்க்கிங் எல்லாம் இருக்கு, நீங்கள் தேடி செய்ய தேவையில்லை. பார்க்கிங் இருக்கு, ஈஸி ஈஸியாக நீங்கள் கூகுள் சாப்பிட இருக்கு, சாப்பிட கேன்டீன் இருக்கு, அதில் இருக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது இடம் இருக்கு. சின்னவங்களை கூட்டி வந்தீங்கன்னா சின்னவங்களை வச்சு கொள்றதுக்கு ஒரு தனியாக ஒரு அறை இருக்கு, பேபி ரூமே இருக்கு, பேபி ரூமே இருக்கு. நீங்கள் இப்போ ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு வந்து பேம்பர்ஸ் மாத்திரம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான். வந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறவங்களாக இருந்தால் கூட இங்கே வெளிநாட்டு சூக்கேஸை வாங்கிட்டு எல்லா பொருளையும் இங்கே வாங்கி அடைச்சிடுறது, நேராக ஏற்பாடு போகலாம். போகிறீங்க அப்படியெல்லாம் வசதி நிறைய இருக்குது. எனவே பயன்படுத்துங்க. ரெண்டு இடத்தினுடைய லொக்கேஷனையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரம், கூகுள் மேப்பினுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரம், அதோட தொடர்பு இலக்கத்தையும் வந்து தரம். முகவரி ரெண்டு இடத்துக்கான முகவரியும் தரம், பொருளை மற்றும் மகாரகமை லேடிஜே. ஓகே, கொழும்பு, கொட்டாஞ்சேன, வெள்ளவத்தை, மம்பலப்பட்டி, திகிவலை, அதோட யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, மலையகம், நாட்டின் பல பகுதிகளிலிருந்து கொழும்புக்கு நீங்கள் வந்து ஆடைகள் வாங்குறதுக்கோ அல்லது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வருவீங்க. இந்த விலை தேடி 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 அலைகிறதே நமக்கு பெரிய ஒரு நேரம் போகும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுல இந்த குறிப்பிட்ட அளவில் மற்ற இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது விலையில் பெரிய மாற்றம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்குது. நிறைய குறைந்த விலையில் நமக்கு தேவையான எதிர்பார்க்காத பல பொருட்கள் இருக்குது. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எனவே இந்த வீடியோ வந்து அப்படி பொருட்கள் தருறவங்களுக்கு, உங்களுக்கு இலகுவாக ஒரே இடத்துல பொருட்கள் வாங்குறதுக்கான ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த லேடிஜே மகாரகம ஹை லெவல் வீதியில் இருக்குது, மிக இலகுவாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் தான். எனவே முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த தரம் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.